ஓ மகா கணபதிய நேர்களே நம்ம இந்த வீடியோ மூலமாக ஒரு வாஸ்து சப்ஜெக்டை பத்தி பார்க்க போறோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் அநேகமா சொந்தமாக தனியாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அத்தனை பேர்களுமே வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே காரை வாங்கி வச்சுக்கிறோம் இந்த காரை எங்கே நிறுத்துறது எப்படிப்பட்ட வாஸ்து இடங்களில் நிறுத்தலாம் நிறுத்தக்கூடாது இப்போ உதாரணமாக வாஸ்துவின்படி செய்யக்கூடாத இருக்கக்கூடாத விஷயங்களை அந்த இடங்களில் செய்கின்ற போது அந்த இடத்தில் வாஸ்து தோஷம் என்பது உருவாகிறது அப்போ இந்த வண்டி வாகனத்தை நிறுத்துறதுனால கூட ஒரு வாஸ்துப்படி தோஷம் வருமானு கேட்டால் ஆமாம் கட்டாயம் வரும் ஒரு காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தேவைக்கு பயன்படுத்துறதுக்கு தான் வண்டி வச்சுருந்தோம் அந்த காலத்தில் ஒரு சைக்கிள் இருக்கோ இல்லை பைக் இருக்கும் பெரிய குடும்பங்களில் கார் வச்சுருப்பாங்க அது தேவைக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு வாகனத்தை வச்சுருந்த காலமெல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய புகழ் கௌரவம் சுகத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு ஹையண்டாக பிரமாதமாக ஒரு பெரிய ரதம் மாதிரி ஒரு கார் வச்சுக்கணும் அதில் போயிட்டு வந்தால் தான் எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குங்கிற ஒரு ஷோ காட்டுகிற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய நடந்துட்டுருக்கிறத பார்க்குறோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான அந்த கார் வாகனத்தின் மூலமாகவே தொழில் விருத்தி அடையும் காண்டாக்ட் நல்லாயிருக்கும் மீட்டிங் சொல்லுங்க நடக்கும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை இந்த வாகனம் உங்களிடம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால இப்போ அந்த வாகனத்தை சரியான இடத்துல நிறுத்தலைன்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படிங்கிறதான் இதில் உள்ள ஒரு கேள்வி அப்போ இந்த வாகனத்தை எங்கே நிறுத்தணும் எப்படி நிறுத்தணும்னு பார்க்குற போது நம்ம ஒவ்வொரு திசைகளின்படி பார்ப்போம் உதாரணமாக ஒரு கிழக்கு பார்த்தா ஒரு வீடு தனி வீடு கட்டுறீங்க அப்போ கிழக்கு பார்த்து தனி வீடு கட்டுகிற போது கிழக்கு நோக்கி தான் வாசல் இருக்கும் தலைவாசல் இருக்கும் கண்டிப்பாக கிழக்க பார்த்து வீடு கட்டுகிற போது வடகிழக்கில் தான் நீங்கள் தலைவாசல் வைப்பீங்க அது வந்து வடக்கும் கிழக்கும் இணைகின்ற இடத்தில் இந்த அறுக்கு பாருங்கள் இந்த படத்தில் காட்டுறோம் பார்த்தீங்களா இதுதான் உங்களுடைய வீட்டுக்கு தலைவாசல் இது வடக்கு இது தெற்கு கிழக்கு மேற்கு இந்த இடத்துல தான் உங்களோட தலைவாசல் இங்கே வர மாதிரி வீட்டில் வாசல் வைப்பீங்க அப்போ இந்த வாசல் இங்கே இருக்கிறதுனால ஆகும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய பங்களா டைப்பில் வீடு கட்டினீங்கன்னா இந்த இடத்துல போர்ட்டிகோ அப்படின்னு ஒன்று அமைப்பீங்க இந்த போர்ட்டிகோவுக்கு கீழே தான் கார் நிறுத்துகிற பழக்கம் உண்டு அது ஒரு பந்தாவாக தெரியும் அதாவது வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை நின்ன மாதிரி ஒரு அழகை கொடுக்கும் வீட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த கார் வாகனம் பெற்றுக்கொள்ளுகிற காரணத்தினால இந்த போர்டிக்கோக்கு கீழே நீங்கள் அந்த வாகனத்தை நிறுத்துவீங்க இப்போ இங்கே தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்கு மூலையில் வாகனத்தை நிறுத்தலாமா காரை பார்க் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குற போது கூடாது அப்போ அந்த வடகிழக்கு மூலையில் வாகனத்தை நிறுத்துவதனால் என்ன தோஷம் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பாரமான பொருள்களை வைக்கக்கூடாதுங்கிறத நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லை கிழக்கை பார்த்து வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாலே தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இடம் குறைவாக விட்டு விட்டு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அதிகமாக இடம் விட்டு தான் வீடு கட்டுவீங்க அது அப்படி தான் இப்போ எல்லாருமே பிளான் போடுறோம் அப்படி தான் கட்டுவீங்க அப்படி கெட்டுக்கிற போது இந்த பாகம் முழுவதுமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் வீட்டோட கிழக்கு பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்கும் அதில் தான் போற்றிக்கு போட்டிருப்பீங்க அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் போர்ட்டிகோவுக்கு கீழே கொண்டு போய் அந்த காரை நிறுத்துனீங்கன்னா அந்த வடகிழக்கு மூளையினால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போகும் அப்போ ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு மூலையிலிருந்து வருகின்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது குதகோலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது இப்படி அந்த குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் அத்தனை பேர்களும் குதூகோலமாக உள்ளபடி நல்ல வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாம் வடகிழக்கு மூளையிலிருந்து தான் அந்த வீட்டுக்கு கிடைக்கும் என்பது வாஸ்துவின் விதி அந்த அடிப்படையில் இந்த தோஷமானது அந்த வீட்டு தலைவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த வீட்டில் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சிட்டு வர்றவங்களுக்கு நோடி நோய்களை கொடுக்கும் அந்த வீட்டு பிள்ளைகளின் வளர்ச்சியிலே ஒரு சிக்கலை கொடுக்கும் இப்படி அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்களை கொடுத்து பொருளாதார சிக்கல்களை கொடுத்து சட்ட வழக்கு துன்பங்களை கொடுத்து எப்போ பார்த்தாலும் வெட்டி செலவாகுது வீண்வரையமாகுது அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் போர்டிக்கோ கண்டிப்பாக போட்டுக்கோங்க அது வீட்டுக்கு அழகு செய்யக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது இந்த கார்னர் நீண்டு போயிடும் இந்த இடத்துல போர்டிக்கோ போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த வீட்டுக்கு போர்டிக்கோக்கு கீழே கார் நிறுத்துறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காரை கொண்டாந்து இந்த வீட்டோட மொத்த நீளம் முப்பது அடி என்று எடுத்துக்கொண்டீர்களானால் இதில் பதினைந்து அடிக்கு வடக்கு பக்கம் கார் நிறுத்தாமல் இந்த பதினைந்து அடிக்கு தெற்கு பக்கத்தில் வந்து இதிலிருந்து வரையிலும் நீங்கள் வாகனத்தை நிறுத்துவதற்காக பயன்படுத்தி கொள்ளணும் அப்போ இது என்ன ஆகுதுன்னா வீட்டோட கிழக்கு பக்கமும் தென்கிழக்கு பக்கத்திலும் இந்த வாகனத்தை நிறுத்துவது போன்ற ஒரு சூழலை இங்கே உருவாக்கி கொண்டீர்களானால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் நிறுத்துவதனால இந்த வீட்டுக்கு வரக்கூடிய தோஷம் விலகும் இன்னும் சொல்ல போகணுன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த தென்கிழக்கில் தான் டிரைவர்ஸ் தங்கிறதுக்கு வீட்டில் வேலை பார்க்குறவங்க தங்கிறதுக்கு இதுக்குண்டான செட்டெல்லாம் இந்த தென்கிழக்கு மூலையில் தான் போட சொல்லியிருப்பேன் டாய்லெட் வச்சுக்கலாம் இப்படிப்பட்டதெல்லாம் இந்த வீட்டோட ஒட்டிக்காமல் கிழக்கு பக்கத்தில் வைக்க சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஆகையினால் இந்த வாகனத்தை இங்கே கொள்ளவும் அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க இங்கே தங்கிக் கொள்ளவும் ரெஸ்ட் எடுப்பதற்கு உண்டான விதிமுறைகளுக்கு இந்த கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த ஒரு பெரிய பங்களா மாதிரி வீட்டை கட்டுகிற போது இந்த தென்கிழக்கு கிழக்கு போன்ற இடங்களில் உங்கள் வாகனத்தை நிறுத்தி கொண்டால் அந்த வீட்டுக்கு இந்த வாகனத்தின் மூலமாக வரக்கூடிய அதை நிறுத்துகின்ற காரணம் ஏற்படக்கூடிய வாஸ்து தோஷங்கள் குறிப்பாக அடிபட்டுப் போகும் இதை தயவு செய்து வீடு கட்டுகிற போது இது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வாகனம் நிறுத்துறதுக்காக வேண்டி அழகாக ஒரு கூரை போட்டுக்கலாம் செட்டு போட்டுக்கலாம் இப்படி ஒரு அழகு லட்சணத்தோடு கூட நீங்கள் எதாவது ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே வண்டியை நிறுத்திக்கலாம் இப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி கொண்டீர்களானால் இந்த வடகிழக்கு நோக்கிய வாசல் வைத்த இந்த வீட்டுக்கு போர்டிகோ சரியான நடத்தில் இருக்கும் வாகன வாகனம் நிறுத்துவதற்குண்டான அமைப்பும் சரியான இடத்தில் இருக்கும் இது மிகப்பெரிய சிறப்பம்சங்களை கொடுக்கும் மிக மிக நல்லதுகளை கொடுக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையில் வண்டியை நிறுத்திட்டு இந்த தென்கிழக்கு இருக்கக்கூடிய இந்த பாகத்தை பூரா என்ன பண்ணுறீங்க அழகாக தோட்டம் மாதிரி வச்சுக்கிறீங்க தோட்டம் வச்சு அதில் பூந்து பூஞ்ச் பூஞ்செடிகள் போடுறது புல்லு மாதிரி பயன்படுத்திக்கிறது பார்க் மாதிரி வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணுறீங்க இது வந்து தற்காலிகத்துக்கு பயன்படுமே தவிர அடுத்து வரக்கூடிய சந்ததி விருத்திகள் பிள்ளைகள் விருதிகள் அந்த வீட்டு பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய பெருமைகள் இதெல்லாம் அடிபட்ட அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் தயவுசெய்து கிழக்க பார்த்து வீடு கட்டுகிற போது போற்றிக்கோ அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாகனத்தை நிறுத்துவது என்பதை இந்த வீட்டின் பாதிக்கு தெற்கு பக்கத்தில் அமைத்து கொள்ளும்படியாக அமைத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த வீடு இன்பகரமான வீடாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ இதை பார்த்து எல்லாரும் பயன்பெறுங்கள் மீண்டும் நாம் சந்திப்போம்